வீடியோக்குள்ளே போனால் எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்து பார்த்து நான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நெய்யை ஊற்றுதேன். நான் பெரியதும் போடுவேன், பெருஞ்சீரகம் போடுவேன், நான் இஞ்சி போட்டு பேஸ்ட் போடுவேங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு, நாலு தக்காளி போடுவேங்க. நான் வாங்க பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, சமைய வேவிட்டு கரம் மசாலா பொடி போடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுவேன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போடுவேன். கருவேப்பிலை போடலாம். நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா ஊற வச்சு வச்சுருக்காங்க, நம்ம போடலாம். வாங்க. நான் ரெண்டு சம்மா அரிசி மட்டும் எடுத்திருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்காங்க, போடலாம். நாலு சம்மா தண்ணி மட்டும் ஊற்றுவேன். குக்கரை மட்டும் மூடி வச்சுக்கலாம். குக்கரை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க. மூணு வந்து விசில் அடித்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்ல வதக்கிடலாம். விசில் விசில் போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க, தக்காளி சோறேன் செமையாக இருக்கு. இங்கே பாருங்க, செமையாக இருக்கு தக்காளி சோறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பாருங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. நல்லா வேவி இருக்குங்க. இந்த பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ போடுறதுனா உங்களுக்கு அப்ஷனாக ஆகும். இருக்குங்க தக்காளி சோறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.